ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். தான் அவங்க முத்து. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் சித்தி ஊரில் வந்து கும்பாபிஷேகம். ஸோ அதுக்காக தாங்க போய்கிட்ருக்கோம். எல்லாருமே பேக் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி போயாச்சு. ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. ஸோ எப்படியே போயாச்சு, போனதும் பஸ்ஸில் உட்காந்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு, அப்புறம் நாங்கள் எல்லாம் தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஸோ பஸ் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் இறங்கியாச்சு. ஸோ இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ இது பேர் என்னன்னு தெரில, அப்படியே இது பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஈவினிங் டைம் தான் போயிருந்தோமா, சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ஊர் சைடு எல்லாமே இப்படி தான் இருக்கும், சரியான வயல்காடாக இருக்கும் எல்லாமே. ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் வந்துருச்சு. ஸோ கிராமத்து ஏரியானா அப்படி தானங்க இருக்கும். ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஊருக்கெலாம் வரும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியெல்லாம் நாங்களும் அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணி அப்படியே விளாண்டுட்டே வந்தோம். ஸோ பாருங்களேன், வந்ததுமே பார்த்திங்கன்னா மாடு ஆடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம் கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்லங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்ததும் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.